நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரை ஒரு முறை கூட கிரிவலம் சென்றது இல்லையா? கிரிவலம் போகணும் போகணும்னு நினைப்போம், ஆனால் கிரிவலம் போகவே முடியாது. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கோயில் தான். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை கோயில், நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை திருக்கோயில். இப்பேற்பட்ட திருத்தலத்திற்கு நம்மளால ஒரு முறை கூட கிரிவலம் போக முடியலன்னு நினைக்கிறீங்களா? இங்கு சிவன் மலை வடிவமாக காட்சி தருவதால் பக்தர்கள் மலையை வலம் வந்து வணங்கும் முறை ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம். என்றாலும் பௌர்ணமி, அமாவாசை, மாதப்பிறப்பு, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் கிரிவலம் வருவது பன்மடங்கு அதிக பலனை நமக்கு அளிக்கும். அதே போல நம்ம கிரிவலம் போக போக நம்ம வாழ்க்கை ஏற்றம்தான். சிலர் மாதந்தோறும் விரதம் இருந்து பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். சிலர் வாரம் ஒரு முறையாவது கிரிவலம் செல்வார்கள். இன்னும் சில பேர் கிடைக்கும் போதெல்லாம் கிரிவலம் செல்வாங்க. ஆனால் சிலர் திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்றும் கிரிவலம் செல்ல வேண்டும் என்றும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவங்களால செல்ல முடியாம தான் போயிருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதே போல அடிக்கடியோ அல்லது மாதந்தோறுமோ கிரிவலம் செல்ல முடிகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை. வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களுக்கு மட்டும் நம்மால் காரணத்தை புரிந்து கொள்ள முடியும். பல விஷயங்கள் ஏன் நம்மால் சில சிந்திக்க கூட முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன காரணம் நமக்கு புரியவே புரியாது. நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் திருவண்ணாமலைக்கு செல்ல நினைத்தும் செல்ல முயற்சி செய்தாலும் போக முடியாமல் போவது. நமக்கு ஏன் போக முடியாது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது கிரிவலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் குலதெய்வ அருளும் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம். மாதம் ஒரு முறையாவது அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் செல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அது நம்முடைய முற்பிறவியின் எண்ணிக்கையும், நீங்கள் முற்பிறவியில் இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் சிவன் அருளால் குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம். நம்ம அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பாவங்கள் அனைத்தும் சிவபெருமான் குறைத்து கொண்டே வருகிறார் என்று அர்த்தம். இதுவரை நீங்கள் ஒரு முறை கூட கிரிவலம் சென்றது கிடையாது என்றால் உங்களுடைய பித்ருக்களின் ஆசி சிறிது கூட இல்லை என்றே அர்த்தம். நீங்கள் பித்ருக்களின் ஆசியும் குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதற்கு முறையான வழிபாடுகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். மிக மிக முக்கியமானது பித்ருக்களின் தர்ப்பணம் கொடுப்பது. நம்ம பித்ருக்களோட கடன்களை அப்படியே வச்சிருந்தோம்னா பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வெளியூர்களிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து எல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை தலத்திற்கு வருவதுண்டு. ஆனால் திருவண்ணாமலையே குடியிருப்பவர்களும் அதற்கு மிக அருகில் வசிப்பவர்கள் கூட கிரிவலம் சென்றிருக்க மாட்டார்கள். பலருக்கு திருவண்ணாமலை செல்வதற்கு அனைத்து வாய்ப்புகள் இருந்தாலும் கிரிவலம் செல்வதற்கான வாய்ப்பு மட்டும் அமையவே அமையாது. இதற்கெல்லாம் இந்த மாதிரி காரணங்கள் தாங்க. அதோடு எந்த நாளில் கிரிவலம் சென்றால் பல மடங்கு அதிக பலனை பெற முடியும் என்பது நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோம்னா நிச்சயம் அந்த பலனெல்லாம் நம்மளால அடைய முடியும். நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம், கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம், கிரிவலம் சுத்திட்டு வரணும்னு நினைக்கிறோம், எந்தெந்த ஊர்ல எல்லாமோ வராங்க இந்த கோயிலுக்கு வந்து கிரிவலம் போயிட்டு போறாங்க, நம்மளால ஏன் கிரிவலம் போவே முடியலன்றது பல பேர் யோசிக்கிற ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு பித்ருகள் ஆசி இருந்திருக்காது. பித்ருக்களோட ஆசிகள் இருந்தா மட்டும்தான், குலதெய்வத்தோட ஆசி இருந்தா மட்டும்தான் நம்ம கிரிவலம் செல்ல முடியும். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நம்ம என்னைக்கு வேணா எப்போ வேணாலும் போய் நம்ம கிரிவலம் பண்ணிட்டு வரலாம். அப்படி என்னைக்கு வேணாலும் போய் கிரிவலம் பண்ணாலும் பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல நம்ம சனிக்கிழமையில போய் கிரிவலம் சுத்திட்டு வந்தோம்னா நவகிரகத்தோட ஆசிகள் நமக்கு கிடைக்கும். நீங்க மாதந்தோறுமே கிரிவலம் போயிட்டு வரவங்களா இருந்தா உங்களுக்கு சிவபெருமானோட ஆசி அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல நம்ம செய்யும் தவறுகள் அனைத்தும் குறைந்து கொண்டே வருகிறார் சிவபெருமான்றதும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். நீங்க கிரிவலம் போனவங்களை கேட்டு பாருங்களேன், முத வாட்டி போனதை விட போக போக தங்களோட வாழ்க்கை ஏற்றம்தான்னு சொல்லுவாங்க. அதே போல யாரு எந்த நிலையில போய் நம்ம இறைவனை வழிபட்டு வந்தாலும் அவங்க நிலையை அதுலேருந்து மாற்றி அப்படியே முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இது
அனைவரும் சொல்லும் உண்மை, கிரிவலம் போக போக ஏற்றம்தாங்க வாழ்க்கையில். நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போக போக நம்ம வாழ்க்கை ஏற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் போய் கிரிவலம் போயிட்டு வருவாங்க. ஆனால் பௌர்ணமிக்கு மட்டும் போனால் போதுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம சிவராத்திரி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கெல்லாம் கிரிவலம் போனோன்னா அதற்குண்டான பலன், அதற்கு தக்கன நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த நாள் வேணாலும், வாரத்தில் எந்த நாள் வேணாலும் கிரிவலம் போகலாம். நம்ம வசதிக்கு நம்ம என்னைக்கு கிரிவலம் போனாலும் நமக்கு நல்லதாங்க நடக்கும். கிரிவலம் போகும்போது நம்ம சிவபெருமானையும் சிவபெருமான் மந்திரத்தையும் ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்தாலே நமக்கு அத்தனை நன்மைகள் கிடைக்கும். அதே போல் மலையை சுற்றி வரும்போது அந்த இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மக்கிட்ட இருக்க நோய்கள் விலகி போகுங்க. சிலர் மாதந்தோறும் விரதம் இருந்து பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். சிலர் வாரம் ஒரு முறை கிரிவலம் செல்வார்கள். இன்னும் சிலர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிரிவலம் செல்வார்கள். ஆனால் சிலர் திருவண்ணாமலையிலே வசித்து வந்தாலும் திருவண்ணாமலைக்கு போய் சுவாமி கிரிவலம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. வாழ்க்கையில் எதுக்குமே காரணங்காரியம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கிறதில்ல. நம்மளால் எதுக்கு போக முடியல, ஏன் நம்மளால் கோயிலுக்கு போகவே முடியல, கொஞ்சம் யோசித்தோம்னா அது அனைத்தும் நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய நம்மளோட கடமைகளை செஞ்சுருக்கணும். அதே போல் நம்மளோட குலதெய்வத்தை நம்ம அடிக்கடி நம்ம குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. எப்பயுமே குலதெய்வ வழிபாடு நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதே போல் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இது போல் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நமக்கு எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் நடக்குங்க. தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளோட இஷ்ட தெய்வத்தை போய் கும்பிடணுன்னாலே குலதெய்வ வழிபாடு செஞ்சால் மட்டும்தாங்க நடக்கும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். நம்மளால் பணங்காசு கொடுத்து உதவ முடியலனா கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து உதவுங்க. அவங்க வாழ்க்கை நலம் பெறத்துக்கும் வளம் பெறத்துக்கும் நம்ம கொடுக்கும் நம்பிக்கையான வார்த்தைகளே போதும். அதே போல் நம்ம வீட்டு பெரியவங்கக்கிட்ட பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க அவங்க. அவங்ககிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடலாம். இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அதே போல் தான தர்மம் செய்வதனால ஒருபொழுதும் நம்மக்கிட்ட இருக்க செல்வ வளம் குறையவே குறையாது. அது பன்மடங்காகி நம்மக்கிட்டேயே அது திரும்ப வருங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை புரிவார். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிரிவலம் போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிரிவலம் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வேண்டிப்போம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.